அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 19, 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு 5 questions பார்க்கலாம், சரிங்களா? என்னடா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 8 question போட்டாங்க, அப்புறம் 6 மாறுச்சு, இப்போ 5 மாறுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம எல்லோரும் யோசிச்சுட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு, கிடையவே கிடையாது, சரிங்களா? என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 newspaper ஒரு நாள் முன்னாடி வச்சு, சரிங்களா, அந்த 10 newspaperில் பார்த்தாலும் ஒரு விஷயத்தை தான் அவங்கவுங்க இதுக்கு ஆனால் மேட்ரு மாறாமல் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் இன்னைக்கு வருது அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் கண்டிப்பாக ஒரு 2-3 days இருக்கும், சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு நியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை நம்மளுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, தினமும் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இன்னைக்கு வந்து ப்ளூ ஸ்டார் பற்றி எதாவது கேட்குறாங்க, அதாவது இந்தியாவில் எந்த நாட்டிற்கு டீசல் குழாய், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்து வைக்கிறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சரிங்களா? இன்றைக்கான நியூஸ் இது. இதில் இந்த நியூஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது தான், சரிங்களா? ரிப்பீட்டான க்வெஸ்சன் நம்ம வச்சுருக்க மாட்டோம், சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அப்படி சொல்லி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டு விச் கண்ட்ரி இஸ் அ டீசல் சப்ளைட் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலிருந்து, சரிங்களா? த்ரூ அ பைப்லைன் சிஸ்டம். தமிழில், இந்தியாவிலிருந்து எந்த நாட்டிற்கு டீசல் குழாய் அமைப்பு மூலம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இது என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆன்சர் வங்கதேசம். ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் ஜஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து பங்களாதேஷ். செகண்ட் க்வெஸ்சன், விச் ஸ்டேட் இம்போஸ்ட் கவு டேக்ஸ் ஆன் லெக்வர், மது பாட்டிலில் பசுவரி விதித்த மாநிலம் எது? ஆன்சர் வந்து ஹிமாச்சல பிரதேசம், சரிங்களா? அதாவது ஒரு பாட்டில் மது பாட்டில் வாங்குறாங்க அப்படின்னா அதில் 10 rupees, சரிங்களா, 10 rupees வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 10 rupees எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹிமாச்சல் பிரதேசோட மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு இந்த 10 rupees வந்து வழங்கப்படுது. மேலும் பெண்களுக்கான ஓய்வூதியம் வழங்குறதுக்கும் இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஏ. ஹூ ஹாஸ் பீன் அனௌன்ஸ்டு ஃபார் சாகித்ய அகாடமிஸ் பாஷா சம்மான் அவார்ட் ஃபார் த இயர் 2019, சரிங்களா? ஸோ நம்ம வந்து அவார்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ 2019 சாகித்ய அகாடமியின் பாஷா சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஏ தட்சணாமூர்த்தி, சரிங்களா? இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சங்க இலக்கிய மொழிபெயர்ப்புக்காக, சரிங்களா, டிரான்ஸ்லேஷன் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? எல்லாருமே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சங்க இலக்கியத்தை மொழிபெயர்ப்பு பண்ணதற்காக ஆ தட்சணாமூர்த்திக்கு 2019 பாஷா சம்மான் அவார்டு வந்து இந்த வருஷம், சரிங்களா, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதில் 13 வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் ஆனது, சரிங்களா, பப்ளிஷ் ஆனது. 2 வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, சரிங்களா? அப்போ டோட்டலாக 15 வந்து சங்க இலக்கிய நூல்களே 15 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, சாரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் அகநானூறு 1999 இந்த அகநானூரை முழுமையாக டிரான்ஸ்லேட் பண்ண நபர் யார் அப்படின்னா, ஆ தட்சணாமூர்த்தி, சரிங்களா? நற்றினை 2001, குறுந்தொகை 2007, 10 பாட்டு 2012, 8 தொகை நூல்களும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 types ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க இங்கிலீஷில் வந்து சாரி தமிழில் கொடுத்துருக்க கவிதை நடையில் இருக்கிற பாடலை அப்படியே கவிதை நடையாகவும், இல்லை கவிதை நடையில் இருக்கிறத உரைநடையாகவும் மாற்றுறது, ரெண்டு வகையான டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இப்போ 10 பாட்டை வந்து உரைநடை அடிப்படையில் டிரான்ஸ்லேஷனும், 8 தொகை நூல்களை வந்து என்ன பாடலில் இருக்கோ அதே மாதிரி கவிதை அடிப்படையிலே வந்து டிரான்ஸ்லேஷனாக பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு, டோட்டலாக 32 டிரான்ஸ்லேஷன் வந்து ஆ தட்சணாமூர்த்தி பண்ணியிருக்கிறாங்க. 100 ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. மேலும் தமிழர் நாகரிகமும் பண்பாடும், சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை வேறு எதுவும் தமிழ் அடிப்படையாக கொண்ட போட்டித் தேர்வுகளில் இந்த தமிழர் நாகரிகமும் பண்பாடுன்றது ஒரு அடிப்படையான புக்கு, சரிங்களா? வாங்காதவங்க வாங்கி வச்சு படிங்க, ஓகேங்களா? இதில் உள்ள நோட்ஸ் வந்து கண்டிப்பாக தமிழ் பேஸ் பண்ண எல்லா க்வெஸ்சனுக்குமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இப்போ தமிழர் நாகரிகமும் பண்பாடுன்ற புக்கு ஆ தட்சணாமூர்த்தியோடது, இது குறிப்பிடத்தக்க புக் அப்படின்றதுக்காண்டி இதை நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இதற்கு முன்னாடி பாஷா சம்மான் அவார்டு வந்து
கா மீனாட்சி சுந்தரம் 2013 ஆண்டுலையும் சா வே சுப்பிரமணியன் வந்து இரு நபர்களுக்கும் பாஷா சமான் அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க. இப்போது சாகித்ய அகாடமி அவார்டுலேயே பாஷா சமான் அவார்டு வந்து மிக உயரிய விருது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சாகித்ய அகாடமியோட தலைவர் செயலாளர் இருவருமே வந்து விருது பெறக்கூடிய நபரின் இடத்திற்கே சென்று இந்த அவார்டு வழங்குவாங்க. சரிங்களா, நார்மலாக அவார்டு வழங்குறாங்க அப்படின்னா தேர்வு பெற்றவர்கள் தான் போய் அங்கே போய் வாங்குவாங்க. ஆனால் இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் நேரில் இப்போ வந்து அந்த நபர் எங்கே இருக்கிறாரோ, எந்த மாநிலத்தில் எந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறாரோ அங்கே நேரடியாக சென்று இந்த அவார்டை வழங்குவாங்க. அதனால் இது மிகப்பெரிய விருதாக சாகித்ய அகாடமி லிஸ்ட்லேயே கருதப்படுது. சரிங்களா, ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். ஃபோர்த் க்வெஸ்சன், ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் என்பது எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் தொடர்புடையதுனா ஆப்ஷன் இதில் மாற்றி வச்சுருக்காங்களா. சரி, 1984 சீக் ரயாட்ஸ் இதில் சி ஆப்ஷனாக இருக்குது. ரீசன்ட்லி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் இஷ்யூடு அரெஸ்ட் வாரண்ட் அகெயின்ஸ்ட் ஹூம். சமீபத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் யாருக்கு எதிரான பிடியாணையை பிறப்பித்தது? சரிங்களா, அரெஸ்ட் வாரண்ட் பிடியாணையை பிறப்பித்தது அப்படின்னா விளாடிமிர் புதின். யார் இவங்க? ரஷ்ய அதிபர். எதற்காக அப்படின்னா, உக்ரைன் வாரை ஈடுபட்டு அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினால இவருக்கு மேலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து பிடிவாரண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இந்த சர்வதேச நீதிமன்றத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் இருக்குது. சரிங்களா, நெதர்லாந்தில் தி ஹேக் அப்படின்ற பகுதியில் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தி ஹேக்கில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தோட தலைமையிடம் இருக்குது. ஸோ இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இவங்களுக்கு பிடிவாரண்ட் வழங்குவதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, சட்டத்தின் முன் யாருக்குமே வந்து எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சட்டத்திற்கு கீழ் தான். சரிங்களா, யாருக்குனாலும் நாங்கள் வந்து பிடிவாரண்ட் கொடுப்போம், எல்லாருமே சட்டத்துக்கு கீழ். சரிங்களா, எந்த ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் சட்டத்திற்கு வெளியில் இல்லை அப்படின்றத தெரிவிக்கும் விதமாக தான் இந்த பிடிவாரண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் இன்னும் அவங்கள வந்து கைது பண்ணலைன்றது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அவங்கள பிடிவாரண்ட் கொடுத்துருக்குறது, அதாவது அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்குறன்றது மிகப்பெரிய சர்வதேச அளவில் பார்க்கப்படக்கூடிய விஷயம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு வந்து 5 questions இது தான். இதோட டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் ஆகும். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.